வணக்கம், சிக்னல் ஜெனரேட்டர். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம காப்பரில் 1 மினிட் சார்ட்டில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 மினிட்ஸ்லேயும் ஆக்சுவலி இதை நீங்கள் வச்சு ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை 1 மினிட்டில் வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். உங்களுக்கு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் கம்மியாக இருக்கும், பட் 1 மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும். அதான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் ஈஸியாக எய்ம் பண்ணுறது வந்து 1 மினிட்டில் உங்களுக்கு நல்லாவே வந்து அச்சீவ் பண்ணும். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இது கூட பாருங்கள், மார்ச் 9 ஆக்சுவலி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு ஸ்லோவாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ நமக்கு ப்ரீவியஸ் டே என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 8 ஓப்பனிங்கில் அது ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 11 o'clock அப்போ 694.80 பை கால் வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா 698 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. நமக்கு இதில் ஃபஸ்ட் டார்கெட் என்ன காட்டுதுன்னா 696.50 வரைக்கும் நமக்கு வந்து காட்டுது, ஓகேங்களா? ஸோ இது நமக்கு 694.80 580 அப்பயே நமக்கு 1 point வந்துடும். இது பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் 1.5க்கு மேலே உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் காட்டுது. நீங்கள் 1.5 எய்ம் பண்ணால் கூட உங்களால் வந்து 3000 மேலே ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். 2 point எய்ம் பண்ணுறீங்கன்னா 5000 வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்க மூமெண்ட்டுக்கு 2 point ரொம்ப ஈஸியாகவே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து ஆல்மோஸ்ட் 2 points கிட்டக்க நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் டார்கெட்டுங்கையில் நமக்கு அது 5 points கிட்டக்க போயிடும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட் டார்கெட்டே எய்ம் பண்ணுங்கள், உங்களுக்கு தொடர்ந்து ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டார்கெட் தான் வந்து எய்ம் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ ப்ரீவியஸாக அதாவது மார்ச் 8 எப்படிலாம் வந்து காப்பரில் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு. ஸோ செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நைட்டு ஒரு 10:35 வந்திருக்கு, 692.30 அந்த பாயிண்ட் வந்ததோடு சரி, அதை விட 1 point கூட கீழே இறங்கலை, 0.5 to 10 paisa கூட இறங்கலை, அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் தான் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இதில் நமக்கு 1.5 point லாஸ் ஆகிருக்கும், பட் நமக்கு இந்த ஒரு என்ட்ரியை விட்டாலும் நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் என்ட்ரிஸ் கூட பாருங்கள், நமக்கு ஒரு நாளில் பார்த்திங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் வரும். அதில் நம்ம 1 or 2 entries நமக்கு லாஸ் வந்தாலும் மிச்சம் இருக்க எல்லா என்ட்ரியை வச்சு பார்க்கும்போது உங்களால் நல்லா ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7:25 நைட்டு வந்து பை கால் வந்திருக்கு 684.80, அது பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகி 695 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் பார்த்திங்கன்னா 615 வந்திருக்கு 688, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 681 வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு. இதில் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 310 வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 682.95 வந்திருக்கு, இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8850. ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ட்ரெண்டு கொஞ்சம் மாறினா கூட உங்களுக்கு வந்து இது சொல்லிடும், ஓகே இப்போ ட்ரெண்டு கொஞ்சம் மாறிடுச்சு, நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு கலர் வந்து மாறும்போதே, இது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே இப்போ பை பண்ணணுன்னா க்ரீன் கலரில் ஆரம்பிச்சிடும். அது ஒரு தடவை க்ரீன் கலர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே அந்த க்ரீன் கலரில் தான் இருக்கும். எப்போ ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்டாக மாறுதோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரே கலர் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே வந்து விஷுவலாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகே இப்போ ட்ரெண்ட் என்ன. அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா க்ரீன் கலரில் அப்படியே மெயின்டைன் பண்ணும், அதே இப்போ நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா ரெட் கலரில் மெயின்டைன் பண்ணும். ஸோ பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 310 அப்புறமா உங்களுக்கு பை கால் வந்துச்சுல. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 230 செல் கால் வந்திருக்கு. இப்போதைக்கு காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மூவ் பண்ணுது. ஆக்சுவலி மூமெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, க்ரூட் ஆயிலுக்கு ஈக்குவலாக வந்து மூமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதோட வேரியேஷன் 4000ன்றனால நமக்கு 49 pointsங்குது, இதனோட வேரியேஷன் நமக்கு வந்து 10-20 points வந்து நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளால் இதில் ஈஸியாக நம்மளால் 1 point 2 point ஒவ்வொரு என்ட்ரிலையும் எடுத்தோம் அப்படின்னாலே நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து ஆக்சுவலி காப்பர்லேயே வந்து நல்லாவே வந்து புக் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 1 entry மிஸ் ஆனாலும் சரி அடுத்தடுத்த என்ட்ரிஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரிஸை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. நமக்கு ஒரு நாளில் லாஸ் வந்தாலும் ஏதாச்சும் 1 or 2 என்ட்ரிஸில் வரும். அந்த ஏதாச்சும் 1 or 2 என்ட்ரிஸ் மிஸ் பண்ணிங்கனாலும் அடுத்த வர கண்டினியூஸ் என்ட்ரிஸில் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பைக்கால் 215 வந்திருக்கு, 683.35. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 655-8550 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஹவர் டைம் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங்லாம் வந்து ஆஃப்டர்நூனில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு 3 o'clock அப்புறம் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஈவினிங் 5 o'clock கிட்ட அப்போலாம் கண்டினியூஸ்லாம் வந்து நல்லா ட்ரெண்டு வந்து கொடுக்கும். ஸோ அது ஈவினிங் 5 o'clock டைமிங்கில். பட் இந்த ஆஃப்டர்நூன் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கும், அந்தளவுக்கு ரீச் வந்து கொடுக்காது. ஸோ அந்த டைமிங்லலாம் இந்த 1.5 or 2 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அச்சீவ் பண்ணலாம் காப்பரில். ஸோ அதனால தான் வந்து வால்டைல் குறையிற நேரத்துலையும் சரி, வால்டைல் நல்லா இருக்க நேரத்துலையும் சரி, ஒரே ப்ராஃபிட் எய்ம் பண்ணிங்கன்னா உங்களால் தொடர்ந்து அச்சீவ் பண்ண முடியுன்றக்காண்டி தான் இந்த ஃபஸ்ட் ஹவர் டைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 682.40 செல் கால் வந்திருக்கு. பட் 82.45 வந்த செல் கால் டார்கெட் ரீச் பண்ணல. நமக்கு வந்து 82.45 வந்தது, 82 தான் வந்து 81.45 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, 81.45 ஒரு பாயிண்ட் இறங்கியிருக்கு. பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலன்னா நமக்கு ட்ரெண்டு 83.35.90 பைசேல ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகேங்களா, 82.45 83.35 ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இதில் நமக்கு 0.90 தான் வந்து லாஸ் வந்திருக்கும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் காட்டியிருக்குன்னா ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக போய் ரீச் ஆனால் தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகணும்லாம் கிடையாது. ட்ரெண்டு கொஞ்சம் ரெக்கவரி பண்ணது ஒரு மாதிரி ட்ரெண்டு மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு இது ட்ரெண்டு மாறிடுச்சுன்ட்டு உடனே இன்டிமேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்டாப் லாஸுக்கும் எல்லா டைமிங்கும் வந்து வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்காது. இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பைக்கால், பைக்கால் ஒரு 12:30 அப்புறம் வந்திருக்கு 683. இது பார்த்தீங்கன்னா 685.50 வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். ஸோ செல் கால் பார்த்தீங்கன்னா 684.35 உங்களுக்கு 678 வரைக்கும் ரீச் வந்து கொடுத்துருக்கு. இது மார்னிங்கே வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம், என்ன பாயிண்ட்டில் விற்கலாம், டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக கால்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி அடுத்தடுத்த என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் ஆச்சுனாலும் அடுத்தடுத்து வர்ற கண்டினியூஸ் என்ட்ரிஸில் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை உங்கள் சிஸ்டமில் நீங்களே டெய்லி பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பார்க்கறதுனாலும் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி, க்ரூட் ஆயில் இந்த மாதிரி பேங்க் நிஃப்டின்ட்டு நிறையா வீடியோஸ் வந்து கோல்ட் சில்வர்ன்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.